நடிகர் சிம்பு வந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் எதை பத்தி பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து காவிரி மேலாண்மை வாரியம் வந்து அமைக்காத காரணத்தால சென்னையில ஐபிஎல் போட்டிகள் வந்து நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பத்தி தன்னுடைய கருத்தை வந்து சிம்பு பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வந்து ஐபிஎல் போட்டியெல்லாம் நடத்த வேண்டாம்னு நாங்க சொல்லல, ஆனா நாங்க கருப்பு சட்டை அணிஞ்சு வந்தா எங்களை கிரவுண்டுக்குள்ள விடுங்க, அதுக்கப்புறம் இதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சிம்பு வந்து சொல்லியிருக்காரு. இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, அதுக்கப்புறம் மீத்தேன் வேற உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ இந்த காவேரி பிரச்சனைக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லைட் போராடுறாங்க, அது போக நிறைய விஷயத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காவேரி மேலாண்மை வாரியம் தானே, இப்போ இதை அமைக்கணும்னு தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வருது. நான் நிறைய வீடியோஸ் சில பேர் பேசுகிறத பார்த்தேன், ஒரு நியாயமான ஒரு கருத்து பல பேர் முன் வச்சுருக்காங்க. அந்த கருத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லோரும் போராடிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இங்கே வந்து இப்போ இந்த கிரிக்கெட் ஐபிஎல் நடக்குதுன்றது வந்து இந்த விளையாட்டு இப்போ தேவையா? நம்ம வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக இப்போ இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில், இந்த தருணத்தில் நம்ம இங்கே வந்து இந்த கேம் வந்து நடக்கிறது வந்து சரியாக இல்லை, அதுக்கு நம்ம அதை புறக்கணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட் தான், ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இப்போ இதில் எதுக்கு வந்த இப்போல்னு. பட் என்னென்னா, இப்போ இப்போ தான் வந்து திரும்ப சிஎஸ்கே வந்து உள்ளே வந்திருக்காங்க, எல்லாம் ஓகே. நான் வந்து இந்த விஷயமா எங்கள் அப்பா கூட பேசும்போது சொல்லியிருந்தார், ஏன்னா டிக்கெட்லாம் விற்றுட்டாங்க, ஸோ போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க அப்படின்னு. இப்போது டிஆர் சொல்லிட்டாரு கருப்பு ட்ரெஸ் போட்டால் பிரச்சனை ஆகிடும். ஆ இல்லை, ரஜினி சார் எனக்கு சொல்லியிருக்காங்க கருப்பு பேட்ஜ் போட சொல்லி. ஐயோ ரஜினி பிளேஸ்க்கா? இல்லை இல்லை, ஆ ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னா இப்போ அதுவும் பிரச்சனை ஆகும். அதான் தான், இப்போ அவர் பேர் சொன்னாலும் பிரச்சனை ஆகிடுங்க. கமல் சார், ஓ கமல் சார் சொல்லு, வேறு யார் பேர் சொல்லலாம்? ஓ யார் பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்துல் கலாம் சொன்னார் கருப்பு ட்ரெஸ் போட்டு எல்லோரும் வாங்கினேன். ஓ அப்துல் கலாம் உயிரோடு இல்லையா? ஆத்மா சொல்லிச்சுப்பா மெடிடேட் பண்ணும்போது. உண்மையாக தான் சொல்கிறேன், நம்ப மாட்டிங்களா? ஆ கரெக்ட், பேசாமல் இருக்கிறது தான் பிரச்சனை, பேசுறது பிரச்சனை இல்லை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, டே தமிழனுக்காக சொல்கிறாங்கடா எல்லாரும். யார் சொன்னால் என்னடா உங்களுக்கு, என்ன உங்களுக்கு தமிழனுக்கு தானே சொல்கிறாங்க, வாழ வேணாம் பண்ணிங்களா இந்த நாட்டில்? யாருக்காக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும்? எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். யாருக்காக பேசுறாங்கன்றத முதல்ல பாருங்க. என்ன சொல்றேன்னா, இப்ப ஐபிஎலுக்கு போகாதீங்கன்னா எல்லாரும் கேட்க போறது கிடையாது, அப்படியே போறீங்கனாலும் கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க. அது யாரோ சொன்னாங்கப்பா, அதான் சொல்றேன், அப்துல் கலாம் சொன்னாரு, அதனால கேளுங்க. இல்ல கேட்கலையா, அப்ப நம்மளுக்கு தெரியும். அது சரி, அதுக்குள்ளேயும் போவேணா, விடுங்க. இப்ப நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, ஐபிஎல் நடத்தாதீங்க, போகாதீங்கன்னா நான் சொல்ல, எங்களை தயவு செஞ்சு மேட்சுக்கு உள்ள விடுங்கன்னு சொல்றேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? நீங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உள்ள விட்டுடுன்னு தான் சொல்றேன். நான் ஐயோ நாங்க பிரச்சனையோ நாங்க எதுவுமே அதை பத்திலாம் நாங்க எதுவுமே பேசலைங்க. எங்களுக்கு ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அதுக்காக கேட்குறோம் மேட்ச் பார்க்கணும்ல. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக இருக்கோம் தமிழ்நாட்டில், எல்லோரும் போர் அடிக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ், எங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஐபிஎல் நடக்குது, சிஎஸ்கே மேட்ச் வேறு. எங்களை உள்ளே மட்டும் எப்படியாவது 10ஆம் தேதி, 10ஆம் தேதி என்ன மற்றது
இல்ல இல்ல மேட்சை நாங்க பார்த்துப்போம் சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நாங்க சொல்ல, நான் வேற எதுவும் சொல்லலை.